வணக்கம். செல்வகுமாரின் மதியம் 2 மணி வானிலை ஐவரிக்கை 2023 அக்டோபர் 7 சனிக்கிழமை மதிய ஐவரிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வானிலை அமைப்பு: வடகிழக்கு மாநிலங்கள் பகுதிக்குள் நுழைந்தது காற்று சுழற்சி. அசாம் மற்றும் மேகாலயா அருணாச்சல பிரதேசத்திற்கு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு செயலிழந்து கொண்டிருக்கிறது. இதனால் படிப்படியாக வடமேற்கிலிருந்து வரக்கூடிய உயரழுத்த காற்று, அதாவது நீராவி மிகுந்த குளிர்காற்று, வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோரம் முதல் தென் மாவட்டங்கள் வரைக்கும் நுழைய இருக்கிறது. மேற்கு காற்றும் வெப்பமடைந்து தமிழ்நாட்டில் நுழைய தொடங்கியிருக்கிறது. அதாவது பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல் வாய்மொழி கணவாய் வழியாக நுழையக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்றும் வெப்பமடைந்து நுழைந்து கொண்டிருக்கிறது. மேற்கு மாவட்டங்களில் கடும் வெயில் வாட்டுகிறது. இன்றைக்கு நாம் இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது தான். வெயிலுக்கு பின் மாலை இரவு இடிமழை உறுதி. இன்றைக்கு எங்கே மழைப்பொழிவு, வரக்கூடிய நாட்கள்லாம் எங்கே மழைப்பொழிவு இருக்கும் என்பதை பார்ப்போம். ஏற்கனவே இன்றைக்கு இப்பொழுதே மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது. அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதி, மேலும் மதுரை மாவட்டத்தின் வடக்கு பகுதி, அதேபோல் கடலூர் மாவட்டம், அதாவது ஜெயங்கொண்டத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய கடலூர் மாவட்ட பகுதி, அரியலூர் மாவட்டத்திற்கு ஒட்டியுள்ள கடலூர் மாவட்ட பகுதிக்கு மழை தொடங்கியிருக்கிறது. அந்த மழைப்பொழிவு படிப்படியாக தீவிரமடைந்து, அதாவது மதுரை மாவட்ட மழை மேலும் தீவிரமடையும். மதுரை மாவட்டம் அழகர் கோவில் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகள், மேலும் பார்த்திங்கன்னா சிங்கம்புணரி பகுதிகளையும் உருவாகியிருக்கக்கூடிய மழை, அப்படியே மானாமதுரை பகுதிக்கும் ராமநாதபுரம் மாவட்ட இளையான்குடி பகுதிக்கும் பரமக்குடி பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் உருவாகியிருக்கக்கூடிய மழைப்பொழிவு, மேலும் பார்த்திங்கன்னா சாயல்குடிக்கு உள்ளே மழைப்பொழிவு தொடங்கியிருக்கிறது. புதூரை ஒட்டி அந்த மழைப்பொழிவு, விளாத்திக்குளத்திற்கு தெற்கையும் மழைப்பொழிவு உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த மழைப்பொழிவு சரியாக ஒரு 2 மணிக்குள் ராமநாதபுரம் மாவட்டத்தோட உள்பகுதி இடி மழைப்பொழிவிற்கு சாதகம். அதாவது இளையான்குடி, பரமக்குடி, மானாமதுரை இடைப்பட்ட பகுதியில் நல்ல ஒரு மழைப்பொழிவை மதியமே கொடுக்க இருக்கிறது. பரமக்குடி, இளையான்குடி, மானாமதுரை இடைப்பட்ட பகுதியில், மேலும் மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி அழகர் கோவில் சுற்று வட்டாரமும் கனமழை பொழிவிற்கு காத்திருக்கிறது. அழகர் கோவில் சுற்று வட்டாரம், அதாவது லக்ஷ்மிபுரம், அழகர் கோவில் பகுதிகள், மேலும் பார்த்திங்கன்னா சிங்கம்புணரிக்கும் திருப்பத்தூருக்கும் இடைப்பட்ட பகுதி, இன்னும் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மற்றும் சிங்கம்புணரி அதற்கு மேற்கூடிய பகுதிகள் நல்ல மழைப்பொழிவு மதியமே தொடங்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில், சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்ட எல்லைப் பகுதிகளில் இளையான்குடி, பரமக்குடி, மானாமதுரை இடைப்பட்ட பகுதிக்கோ நல்ல ஒரு இடி மழைப்பொழிவை கொடுத்து அந்த மாவட்டத்தில் இன்னும் கொஞ்சம் பரவலான கூடுதல் மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். மேலும் கடலூர் மாவட்டம் பகுதிகளில் ஜெயங்கொண்டத்திற்கு வடக்கே தொடங்கியிருக்கக்கூடிய மழை, செந்துறை மற்றும் பெண்ணாடம் ஸ்ரீமுஷ்ணம் இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது இந்த மதிய வேளையிலேயே. ஆண்டிமடம் சுற்றுவட்டார பகுதி, அதாவது அரியலூர் மாவட்ட பகுதி தான், ஜெயங்கொண்டத்திற்கு வடக்கே ஆண்டிமடம் சுற்றுவட்டார பகுதி, மேலும் பார்த்திங்கன்னா விருதாச்சலத்திற்கும் நெய்வேலிக்கும் இடைப்பட்ட பகுதியிலையும் மழை உருவாக காத்திருக்கிறது, தயாராகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சேலம் மாவட்டம் ஆத்தூருக்கு வடக்கே கல்வராயன் மலைப்பகுதிகளில் மழை உருவாக தயாராகி கொண்டிருக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வடக்கு பகுதி, அதாவது செங்கத்திற்கும் போலூருக்கும் இடைப்பட்ட மலைப்பகுதி மழைப்பொழிவு காத்திருக்கிறது, உருவாவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. எல்லாம் மலைப்பகுதிகளில் மழை உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு மாலை இன்றைக்கே கூடுதல் பரப்பில் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்கள்லாம் 11ஆம் தேதிக்கு முன்பே கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் 11ஆம் தேதிக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது. சற்று கூடுதல் பரப்பில் கூட இருக்கலாம். இப்பொழுது வரைக்கும் 11ஆம் தேதி டெல்டா மாவட்டம், இதில் அறிக்கையில் முழுமையாக அறிவிக்கிறேன். இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் இன்றைக்கு மழைப்பொழிவு எங்கே என்பதை பார்ப்போம். இன்றைக்கு மாலையில் பார்த்திங்கன்னா இப்பொழுது இந்த கடலூர் மாவட்ட மழை, அரியலூர் மாவட்ட மழை, கடலூர்னாக்க அந்த ஸ்ரீமுஷ்ணம் மற்றும் ஜெயங்கொண்டம் இடைப்பட்ட பகுதியில் உருவாகக்கூடிய மழை, ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் உருவாகக்கூடிய மழை, மற்றும் சிவகங்கை, மதுரை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி சுற்றுவட்டார பகுதியில் தீவிரமடைய இருக்கிறது.
இன்றைக்கு மாலையில் பார்த்திங்கன்னா இந்த மழைப்பொழிவு தீவிரமடைந்து பெங்களூரு மைசூரு பகுதிகளில் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து, பெங்களூரு மைசூரு பகுதிக்கு இன்றைக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்து அந்த மழைப்பொழிவு கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திற்கு வரும். பிறகு நாமக்கல் சேலம் மாவட்டத்திற்கு வந்து ஈரோடு மாவட்டத்திற்கு கனமழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது. அதாவது மீண்டும் அறிவிக்கிறேன், பெங்களூரு மைசூர் பகுதிகளில் உருவாகி கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திற்கு கொடுத்து, சேலம் நாமக்கல் மாவட்டத்திற்கும் கொடுத்து, ஈரோடு மாவட்டத்தின் ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டத்திற்கும், ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டத்திற்கு காவிரி கரையோர பகுதிகளை, நாமக்கல் ஈரோடு கரூர் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டத்தில் இன்றைக்கு மாலை நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது. மாலையில்னா கூட இரவு நள்ளிரவுக்குள்ள நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது. தமிழ்நாட்டிலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கும். நாளை 8ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாளை 8ஆம் தேதி மழைப்பொழிவு கூடுதல் பரப்பளை எதிர்பார்க்கலாம். கர்நாடகாவின் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் இடிமழை பொழியப் போகிறது. ஆனால் ஏற்கனவே கபினி நிரம்பியிருக்கு, அங்கே பெய்யக்கூடிய மழை கர்நாடக அணையின் கபினி அணைக்கு கிடைக்கும். அந்த அளவிற்கு மைசூருக்கும் வயநாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் அந்த மழைப்பொழிவு கிடைப்பதற்கு சாதகம் இருக்குது நாளைக்கு நாளை மறுநாள்லாம். அது மட்டுமல்லாமல் மேட்டூருக்கும் கர்நாடகா அணைகளுக்கும் இடைப்பட்ட பகுதியில் கர்நாடகாவில் பெய்தாலும் அந்த தண்ணீர் மேட்டூருக்கு வரும் அளவில் இடைப்பட்ட பகுதியில் மழைப்பொழிவிற்கு சாதகம் தெரிகிறது. நாளை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு கோயம்புத்தூர் மேலும் கரூர் திருப்பூர் மற்றும் சேலம் நாமக்கல் திருச்சி மதுரை திண்டுக்கல் இதெல்லாம் நாளைக்கு நல்ல மழைப்பொழிவு, நாளைக்கு தென் மாவட்டங்களுக்கும் நாளைக்கு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க இருக்கிறது. நாளைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை டெல்டா மாவட்டத்துக்கும் மழைப்பொழிவு நெருங்கிவிடும். நாளைய மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை திருச்சி திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு நீலகிரி கரூர் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி மேலும் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் வரைக்கும் நாளை நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். அதாவது சரியாக சொல்லப்போனால் விருதுநகரிலிருந்து பெங்களூருக்கும் இடைப்பட்ட பகுதி சேலம் திருச்சியை நாமக்கல்லை மையமாக வைத்து மிகச் சிறப்பான மழை நாளை எதிர்பார்க்கலாம். இந்த மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை 8ஆம் தேதி எதிர்பார்க்கலாம். ஒருவேளை நாளை டெல்டா மாவட்டங்களின் தஞ்சாவூர் பகுதிக்கு நுழையாமல் திருச்சி மாவட்டத்தோடு பெய்து விலகி போய்விட்டதென்றால் 9ஆம் தேதி திங்கட்கிழமை கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கு கிடைக்கும். டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்ல அனைத்து மாவட்டங்களுக்குமே 9ஆம் தேதி மழைப்பொழிவு பரவலாகிவிடும். கடலோரம் 8 தான் போராட்டமாக இருக்குமே தவிர கடலோர மாவட்டங்களின் உள்பகுதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். 10ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதி வரைக்கும் கிடைக்கும், அனைத்து மாவட்டங்களுக்கும் காற்றுப்பகுதி கணவாய்ப்பகுதி எல்லா பகுதிகளுக்குமே கிடைக்கும். 10ஆம் தேதி டெல்டாவை நெருங்கி மன்னார்குடி வரைக்கும் 10ஆம் தேதி வாய்ப்பு இருக்குது. அதாவது செவ்வாய்க்கிழமை 10ஆம் தேதி மன்னார்குடி திருவாரூர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு 11ஆம் தேதி அது வேதாரண்யம் தலைங்காயிறு பகுதிக்கும் எட்டுவதற்கு சாதக சூழல் தெரிகிறது. ஏற்கனவே காலை அறிக்கையில் 11ஆம் தேதிக்கு டெல்டாவிற்கு மழை வாய்ப்பு சொல்லியிருக்கோம். ஆக இப்பொழுதே ஆய்வறிக்கையின்படி இன்றைக்கு கர்நாடக எல்லையோரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஈரோடு நாமக்கல் மற்றும் சேலம் அதேபோல் கரூர் வரைக்கும் கரூர்லேருந்து பெங்களூர் வரைக்கும் இன்றைக்கு மழைப்பொழிவு உறுதியாக கிடைக்கும். அதில் மதுரை மாவட்டமும் சிவகங்கை ராமநாதபுரம் திண்டுக்கல் மாவட்டத்திலையும் ஆங்காங்கே கிடைக்கப் போகிற நிலையில் விருதுநகர் மாவட்டத்திலையும் தூத்துக்குடி மாவட்ட உள்பகுதியிலையும் கிடைக்கப் போகிற நிலையில் நாளை பரவலாகிவிடும். 11ஆம் தேதி வேதாரண்யம் வரைக்கும் கிடைப்பதற்காக வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு. அதே 11ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களிலுமே பரவலான மழைப்பொழிவு வேதாரண்யமே கிடைத்துவிட்டால் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் 11ஆம் தேதி. ஆக 11ஆம் தேதி உங்களுக்கு எல்லா மாவட்டங்களுக்குமே ஒதுக்கி ஒதுக்கி மழை பொழிந்தாலும் அதாவது 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதி ஒதுக்கக்கூடிய இடத்துல 11ஆம் தேதி நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரி முதல் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் இதில் வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கண்டிப்பாக உண்டு. ஆனால் இந்த வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையோட ஏற்கனவே மழை பொழிந்த பகுதிகளில் பிற பகுதிகளில் பெய்யும்போது அங்கே இப்போ கம்மியாக இருக்கும். ஆனால் பிற எங்கே பெய்யலைன்னா அங்கே கூடுதலாக இருக்கும், காற்று குவிதல் அங்கே கூட குவிக்கும். ஆனால் இப்பொழுது கர்நாடக எல்லையோரம் தொடங்கி தென் மாவட்டங்கள் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு மேற்கு மாவட்டங்களில் கிடைக்கப் போகிறது.
இதில் குறிப்பாக நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர் இதெல்லாம் சிறப்பான மழை பொழிவு. அதற்கு அடுத்தடுத்த நாட்களில் இன்றைக்கே மதுரை வரை கிடைக்கிற மழை, நாளை மதுரைக்கு தீவிரமடையும். மதுரை விருதுநகர்லாம் நாளைக்கு கிடைக்கப்பெறும். திண்டுக்கல் எல்லாமே திருப்பூர் கோயம்புத்தூர்லாம் வரக்கூடிய 20ஆம் தேதி வரைக்கும் இப்படித்தான். எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. கடலோரம் மட்டும் போராடி வாரத்துக்கு 1 மழை 2 மழையாவது 20ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கும். ஆனால் போராடி தான் வரும். கடலோரம் வரும்போது செயலிழந்து மழையோட தீவிரம் குறைந்து வந்து கொடுக்கும். ஆனால் கடலோர மாவட்டங்களின் உள்பகுதியிலேருந்து கேரளா வரைக்கும் நல்ல மழை பொழிவு கிடைக்கும். 20ஆம் தேதி வரைக்கும் இப்படித்தான். வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி உருவாகி இது அரபிக்கடல் நோக்கி நகர்ந்து அரபிக்கடலில் தீவிரமடைந்து 21ஆம் தேதியிலிருந்து கிழக்கு காற்று இருக்க போகிறது. அந்த கிழக்கு காற்று மழை தான் கடலோரத்திலிருந்து எல்லா பக்கமும் எங்கும் சமமாக இருக்கும். அதாவது மதியம் இல்லாமல் எந்த நேரத்திலையும் பெய்யக்கூடிய, எந்த நேரமும் ஒரு குழப்பமான வானிலையை கொடுக்கக்கூடிய, எந்த நேரமும் மேகம் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய, அங்கங்கே தூரல் நனைக்கும் மழைகள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மழை 21ஆம் தேதியிலிருந்து 28ல் இருந்து தான் வடகிழக்கு பருவமழை. ஆக இந்த வரக்கூடிய இந்த 11ஆம் தேதி வரைக்கும் டெல்டாவில் கிழக்கு பகுதியில் சமாளிச்சிட்டிங்கன்னா 11ஆம் தேதி மழை கிடைச்சிடும். 12ஆம் தேதியும் மழை உண்டு. அதுக்கப்புறம் அந்த பெய்யக்கூடிய மழை அந்த 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஓரளவிற்கு உயிர் கொடுத்து விடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக 11ஆம் தேதி வரைக்கும் டெல்டாவோட கிழக்கு பகுதிக்கு பொறுமை காக்கணும். ஆனால் தஞ்சாவூர் வரைக்கும் நாளைக்கு வந்துடும். திங்கக்கிழமை அதாவது 9ஆம் தேதி தஞ்சாவூரை தாண்டி மன்னார்குடி வரைக்கும் வந்துடும். 10ஆம் தேதி மன்னார்குடியை தாண்டி கிழக்கையும் போய் மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு 11ஆம் தேதி உறுதியாக கூடுதல் வாய்ப்பாக தெரிகிறது. அனைத்து மாவட்டங்கள் கடலோர பகுதிகளுக்கும் 10ஆம் தேதி 11ஆம் தேதி 12ஆம் தேதி கிடைப்பதற்கு வாய்ப்பு கூடுதல். இந்த சுற்றின் மழைப்பொழிவு கர்நாடக எல்லையோர பகுதிகளிலையும் கேரள எல்லையோர பகுதிகளிலையும் மிகச்சிறப்பான மழைப்பொழிவு கொடுக்கும். உள் மாவட்டங்கள்லையும் கிழக்கு கடலோரம் போராடி வரும். ஆனால் மழைப்பொழிவு கிழக்கு கடலோரமும் கொடுக்கும். 20ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த கிழக்கு கடலோரத்துக்கு பிரச்சனைன்னு இல்லை, இருக்கும். பெரிய அளவில் தினசரி பெய்யாது. உள் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடலோர மாவட்டங்களில் உள்ளவங்க இரவு நேரங்களில் மேற்க பார்த்தீங்கன்னா இடி மின்னல் நல்ல ஒரு வான வேடிக்கை போல் உங்களுக்கு தெரியும். கடலோரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கம் டோட்டல் ஈரோட்டிலேருந்து நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லாமே, அதே போல் ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம், திருச்சி, திண்டுக்கல், புதுக்கோட்டை உள்பகுதி, மதுரை, விருதுநகர் எல்லாமே இடி மின்னல் மழைப்பொழிவு இருக்கிறது நாளையிலிருந்து. ஆக கண்டிப்பாக 20ஆம் தேதிக்குள்ளே டெல்டாவில் 2 முறை மழை பொழிந்துடும். கிழக்கு கடலோரமும் வந்து 11ஆம் தேதி கூடுதல் வாய்ப்பு. 21லிருந்து கவலைப்பட வேண்டாம். எல்லா மாவட்டங்களுக்கும் கிழக்கு காற்று சாரல் மழை. 27 தீவிரமடைஞ்சிடும். 28, 29 வடகிழக்கு பருவம்